ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம யாத்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு கேப் அண்ட் ஆட்டோ புக்கிங் பண்ணுற ஆப்பு. இன்றைக்கு வந்து ஒரு மிக சந்தோஷமான நாள். ஏன்னா எல்லா சங்கங்களில் இருந்து, கேப் அண்ட் டாக்ஸி சங்கங்களில் இருந்து இதுக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கி எல்லோரும் ஒன்று கூடியிருக்கோம். இது வந்து சென்னை மாநகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். ப்ளஸ் சென்னைக்கு அடுத்து அடுத்தபடியாக எல்லா நகரங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்குறதா இருக்கும். இதனுடைய சிறப்பு என்னென்னா, லைஃப் டைம் ஜீரோ கமிஷன். அதாவது வந்து கஸ்டமர் பே பண்ணுற என்டையர் அமௌண்ட் வந்து டிரைவர்ஸ்க்கு போய் சேரும். டைரக்ட் டு டிரைவர் மாடல்னு சொல்லுவோம். இது வந்து 100% ஓப்பன், அதாவது ONDC ஓப்பன் நெட்வொர்க்கில் இருக்குது. எல்லா டேட்டாவும் ஓப்பனாக இருக்கும். ப்ரைஸ் எல்லாமே டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும். என்டையர் சாஃப்ட்வேரே ஓப்பன் சோர்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ அதனால இது வந்து ரொம்ப சிறந்தது. இது வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட்டிவ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அது என்னென்னா, டிரைவர்களுடையும் அந்த சங்கங்களுடையும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து என்ன ப்ரைஸு என்ன ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பண்ணோம். இது எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோன்னா, அல்டிமேட்லி வந்து கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, கமிஷனுங்கிற பேரில் வந்து ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரமும் அஃபெக்ட் ஆகுது. வெஹிக்கிளை நல்லா மெயின்டைன் பண்ண முடியல, காரை நல்லா மெயின்டைனும் பண்ண முடியல. அதனால வந்து சர்வீஸ் குவாலிட்டி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. அது எல்லாத்தையும், அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம யாத்ரி ஃபஸ்ட்டு மற்ற சிட்டிகள்லையும் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ சென்னையில் பேராதரவோடு லான்ச் பண்ணியிருக்கோம். மக்கள்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் இதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க, வரவேற்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர்களுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து 100% ஃப்ரீயாக இருக்கும் அக்டோபர் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 45 ரூபாய் தான். எத்தனை ட்ரிப்பு வேணாலும் ஓட்டுநர்கள் எடுக்கலாம். அது போக அவங்க பே பண்ணுற, கஸ்டமர் பே பண்ணுற எல்லா அமௌண்ட்டும் வந்து டிரைவர்ஸ்க்கு போகும். இது வந்து ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட். 1 இயருக்கு வந்து நாங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து வால்யூம் நிறைய இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா ப்ரைஸை திருப்பி அகைன் கலந்து ஆலோசித்து என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணுவோம். அது மட்டும் இல்லாது, காம்படிஷன் இருக்குங்கிறதுக்காக வந்து ப்ரைஸை வந்து அன்ரீசனபிளாக நாங்கள் குறைக்க மாட்டோம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதாவது வந்து ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வந்து சங்கங்களுடையும் சரி ஓட்டுநர்களுடையும் கலந்து ஆலோசித்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இது கொண்டு வந்திருக்கோம். இன்னொரு ஆப் ரேட்டை குறைக்கிறாங்கிறதுக்காக நாங்களும் வந்து சண்டை போட்டு ரேட்டை குறைக்க போகிறதில்லை. இது வந்து சஸ்டைனபிளாக இருக்கணும். அதான் வந்து எல்லாருக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கணும், டிரைவர்ஸும் ஹாப்பியாக இருக்கணும், கஸ்டமர்ஸும் ஹாப்பியாக இருக்கணும். இது கஸ்டமர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்னா, டிரைவர்களுடைய அவங்களுடைய ஆப்புங்கிறனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகுது, கேன்சலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரைஸஸ் அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ இதனால் டிரைவர்ஸ்க்கு மட்டும்தான் பெனிஃபிட்டுன்னு இல்லை, இது வந்து டிரைவர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான பெனிஃபிட் இருக்குது. இது வந்து ஒரு மக்களுடைய இயக்கமாக இருக்கிறனால நம்மளால் வந்து இந்த குறைந்தபட்ச மாடலில் ஒர்க் பண்ண முடியுது. ஸோ வேற எதுவும் கேள்விகள் இருந்தால் எல்லாருக்கிட்டையும் கேட்கலாம். யா, ஸோ டிரைவர்கள் ஆன்போர்டு பண்ணுறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் இருக்குது. அதில் வந்து அவங்களுடைய பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணோம். அது போக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், போலீஸ் வெரிஃபிகேஷனும் இருக்குது. அதாவது எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு. இது போக வந்து நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பேரண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கிறனால கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் கொடுத்தாங்கன்னா அதை வந்து உடனே டிரைவர்ஸை பிளாக் பண்ணாமல் தீர ரெண்டு சைடு விசாரிக்கிறோம். சில டைமில் வந்து எல்லா டைமுமே வந்து டிரைவர்கள்ட்ட தான் வந்து ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது ஓட்டுநர்கள். சில டைமில் வந்து கஸ்டமர்ஸும் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து எப்பயுமே வந்து டிரைவர் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் மெசேஜ் வருது. பட் ஆனால் சம்டைம்ஸ் ரெண்டு பேர் சைட்லேயே இருக்கும். எங்களை கேட்டிங்கன்னா 99.5% ஆஃப் டிரைவர்ஸ் எல்லோரும் வந்து நல்ல சேவை கொடுக்கணும், ஏர்னிங் பண்ணணும் அவங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி தான் வச்சுக்கோங்க, எல்லோரும் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி தான். அவங்களுக்கு ஏர்னிங் பண்ணணும், அட் த சேம் டைம் வேலையை நல்லா பண்ணணும், நல்லா சேவை பண்ணணும்னு தான் அவங்களுடைய மனப்பான்மை இருக்குது. சில டைமில் வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி சேர்ந்து பேசுறதுல வந்து ஒரு கம்யூனிட்டியாக வந்து இவங்க வந்து அவங்களுடைய சங்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வந்து நல்ல சர்வீஸை பற்றி பேசலாம். நாங்கள் அது போக டிரைவரை வந்து எப்படி பெட்டரான டிரைவர் ஆக்குறது அப்படிங்கிறதுக்கே லாட் ஆஃப் கண்டென்ட் நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரைனிங் கான்டென்ட்டு, டிரைவர்களுக்கு பிடித்த மாதிரியான கண்டென்ட், அதாவது வந்து சும்மா வந்து ஒரு எஜுகேஷன் கிளாஸ் ரூமில் வச்சு லெக்சர் கொடுக்குற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இன்ஃபேக்ட் எப்படி நல்லா சேவை செய்யணுங்கிறது வந்து டிரைவர்கள்ட்ட இருந்தால் நம்ம எல்லோரும் கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் வந்து நல்ல டிரைவர்கள் வந்து மற்ற அவங்களுடைய நண்பர்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.8, 4.9 ரேட்டிங் இருக்குது. பெங்களூரில் இருக்குது, மற்ற எல்லா ஊர்கள்லையும் இருக்குது, நல்ல ரேட்டிங் இருக்குது. சில சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லோரும் நம்ம வந்து சேர்ந்து தான் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இதை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பைக் டாக்ஸிக்கு இன்ன வரைக்கும் அனுமதி இல்லை.
அகில இந்திய அளவில் அவங்க அனுமதி வாங்கியதாக சொல்லி ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இன்னும் எந்த ஜீவோவும் போடலை அப்படின்றது தான். அதுக்கு மேலே நம்ம பேசுறதுல அதில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தெளிவான விஷயம் சார், ஏற்கனவே சென்னை ஹைகோர்ட் வந்து பைக் டாக்ஸின்றதை பேன் பண்ணாங்க. அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா, கோவா இது போன்ற வெகு சில மாநிலங்களில் மட்டுமே அந்த எல்லோ போர்டு பைக் டாக்ஸி அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், எப்படி வந்து கார் வந்து ஒயிட் போர்டு எல்லோ போர்டு இருக்கோ அந்த மாதிரி எல்லோ போர்டு பைக் டாக்ஸி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ராப்பரா அப்படின்றனால அந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேட் அப்படின்லாம் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு ஆப்பை பேன் இந்தியா அப்படின்றதான் அந்த கான்செப்ட். அப்படின்னும் போது அவங்க அதுக்காக ரிலீஸுக்கு தான் இங்க வாங்கினாங்க, அதை இன்னைக்கு மிஸ்பிஹேவியர் பண்ணி தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அதே போல ஹைகோர்ட்ல அவங்க வந்து நிறைய ஃபேக்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் வச்சிருக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் கூட இறுதியாக கோயம்புத்தூர்ல பேட்டி கொடுக்கும்போது பைக் டாக்ஸிகள் என்பது அனுமதிக்கப்படவில்லை தமிழகத்துல அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. நன்றி. இல்ல சார், அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்பு வந்து ஓலா ஊபர் போன்ற கார்பரேட் கம்பெனி ஒரு முறையான ஒரு அமௌண்ட் வரதா ஓட்டுநர்கள் போய் சேர்க்கறது இல்ல, ஒரு ஃபீ கவர்ஸ் நான் ஃபீ கவர்ஸ் போட்டு போடுறாங்க. இதுக்காக தான் இவங்க கூட ஒரு ஒப்பந்தம், நிலையான ஒரு கட்டணம் வேணும். எம்எஸ்பி ஒரு வண்டி ஒரு எடுத்தோம்னா ஒரு இடத்துல ஒரு அண்ணாநகர்ல இருந்து ஏர்போர்ட் போனா ஒரு நிலையா ஒரு 400 ரூபானா 400 ரூபா காமிக்கணும். கஸ்டமர் எப்போ வந்து கேட்டாலும் சரி இங்கேருந்து இங்கே போனால் நமக்கு 400 ரூபா கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உறுதிப்படுத்த உறுதி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து அது அந்த மாதிரி மிஸ்பிக நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க கூட இந்த அளவுக்கு நாங்கள் சங்கங்கள்லாம் ஓட்டுநர்லாம் ஒன்றிணைஞ்சு அவங்களுக்கு ஆதரவு தரோம். சங்கங்களில் சங்கங்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு சென்னையை பொறுத்தவரையிலும் ஒரு 50,000 ஓட்டுநர்கள் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதாவது எல்லாமே ஆப்பில் ஓட்டினவங்க. ஓலா ஊபர் 2013 வரும்போது 13-14 பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டிகள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ வண்டிகள் அவ்வளோ வண்டி மிஸ் பண்ணதும் அந்த ஓலா ஊபர் கம்பெனிக்கு தான், ஏன்னா ஒரு சரியான ஒரு ஒப்பந்தம் இல்லை. ஓட்டுநர் மத்தியில் வந்து அவங்கள்ட்ட வந்து நல்லது கெட்டது கேட்டுக்கிறது கிடையாது. அவர் பார்க்கிங் வசதி ஏர்போர்ட்டில் செஞ்சு தரதில்ல, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கிங் வசதி செஞ்சு தரல, கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் பார்க்கிங் வசதி இல்லை, அவங்களுக்கு கழிப்பிடம் செய்து தரல. சும்மா ஒரு ஆஃபீஸ் அவ்வளோ ஜஸ்ட் அட்டாச்மெண்ட் ஒரு இயந்திரமாக தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அது இல்லை. இந்த நம்ம கிணியில் பார்த்தீங்கன்னா டிரைவர் படுக்கிறதுக்கு பாத்ரூம் வசதி வண்டி வந்து ரெடி பண்ணி தர எல்லாமே இருந்தது, இப்போ எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல, ஆபீஸே இல்ல இன்னைக்கு. இல்ல அதுதான் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, முத்தரப்பு கமிட்டின்ற முறையில இப்ப நம்ம யாத்திரி சொல்லி இருக்கு, அந்த முத்தரப்பு கமிட்டியை இவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் அப்படின்ற முறையில அந்த ஒத்துழைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதற்கு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, தொழிற்சங்க ரீதியாகவும் நாங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கும் எல்லா வசதிகளையும் விரைவில் கிடைக்கும், மக்களுக்கும் இதில் பயன் இருக்குது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான். ஏன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை வச்சு இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னமோ பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சம்பந்தப்பட்டவர்களை நேரடியாக அழைத்து எல்லா விவரங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விதத்தில் இவர்களும் இந்த சேவையும் தொழிலாளர்களும் நன்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் எல்லாமே ஏதோ ஊடகவியலாளர்களுக்கு தெரியும், இன்றைக்கு நீங்கள் பார்க்குறவங்க கிடையாது. நம்ம யாத்திரை லான்ச்சுக்கு நாங்கள் வந்திருக்க கிடையாது. அரசு முத்தரப்பு கமிட்டி அமைக்கும் போதும் இந்த தொழிற்சங்கங்கள் தான் பேசியிருக்கிறோம். நாங்கள் தான் களங்களில் இறங்கி போராடி இருக்கிறோம். நாங்கள் தான் வந்து எப்படி ஆட்டோவுக்கு ஒரு மீட்டர் கட்டணம் இருக்குல்ல, இன்றைக்கி தமிழகத்தில் ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டே 10 ஆண்டுகள் ஆச்சு. தமிழக அரசுகிட்ட தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு சரியான கட்டணம் வேணும். அதே போல் இந்த டூரிஸ்ட் கேபுகளுக்கும் கால் டாக்ஸிகளுக்கும் ஒரு நிலையான கட்டணம் இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். நிலையான கட்டணம் அப்படின்னா நம்ம யாத்திரையிலையும் ஒரே கட்டணம் இருக்கும், மற்ற நிறுவனங்கள்லையும் ஒரே கட்டணம் இருக்கும். எங்கே போனாலும் ஒரே கட்டணம் போது எங்கே சேவை சிறப்பாக இருக்கோ அங்கே வாடிக்கையாளர் புக் பண்ண போகிறாங்க, எங்கே வந்து சர்வீஸ் கரெக்டாக இருக்கோ அங்கே ஓட்டுநர்கள் இயக்க போகிறாங்க வாகனத்தை. அப்படின்னும் போது ஒரு நிலையான கட்டணம் வேண்டும் அப்படின்றது தான் நாங்கள் வந்து அதை எதிர்பார்க்குறோம். அதை வந்து நம்ம யாத்திரை நிறுவனமும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொழிற்சங்கங்கள் ஏதோ புதிய தொழிற்சங்கங்கள் கிடையாது, ஏற்கனவே இந்த கோரிக்கைகளுக்காக பல ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் தான் அரசு.